தன்மை முன்னிலை படர்க்கு தெரியுமல்லோ. ஆமா சரி, அதே மாதிரி பாருங்க. பெண்மை, பெண்மை ஒருமை என்று நாங்கள் படிச்சிருப்போம் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு. ஆமா அதையும் தெரியும். சரி, அப்போ இந்த மூன்றையும் சேர்த்து என்ன சொல் இந்த பந்தியில் வந்திருக்குது? இந்த பந்தியில் வந்த சொல்ல சொல்லுங்க. அப்போ நாம். ஓகே, கெட்டிக்காரி. நாம், நாம் என்றது இங்கே தன்மை பெண்மை பெயர்ச்சொல். ஓகே, குட். அடுத்த கேள்வி பெருமா. சுறுசுறுப்பாக இருப்பவை எவை? எவை சுறுசுறுப்பாக இருக்குதாம்? எறும்பும் தேனீ. ஓகே, அடுத்து பாருங்க. உயர்திணை பெண்மை பெயர்ச்சொல். உயர்திணை தெரியும் பிள்ளைக்கு. அடுத்த பெண்மை, பெண்மை என்றாலும் தெரியும், பெயர்ச்சொல் தெரியும். அப்போ உயர்திணை பெண்மை பெயர்ச்சொல் என்ன இருக்கு? நாம். அதுக்கும் நாம் பெறும் என்ன? நாம். சரி, அடுத்த பாருங்க. அதிக பயனை தரக்கூடிய தேனி எது? எது எங்களுக்கு அதிக பயனை தரும்? கேட்டிக்காரி, பொந்து தேனி. ஓகே, அடுத்த தேனீக்களின் வகைகள் என்னென்ன வகை இருக்கு தேனியில? மலை தேனி, கொம்பு தேனி, பொந்து தேனி. ஓகே, புராதன காலம் எனும் கருத்தை தரும் சொல். புராதன காலம் என்ற கருத்து கேட்டிக்காரி. பண்டைய காலம். சரி, பண்டைய காலம் என்ன? புராதன காலத்தை பண்டைய காலம் சொல்றது. சரி, தேனீக்கள் எவ்வாறான இடங்களில் கூடமைத்து வாழும்? எந்தெந்த இடங்களில் கூடமைக்குதாம்? மரக்கொம்பு, மரக்கொந்து, குகை. தேனீக்களின் உணவு யாது? எதை உணவா சாப்பிடுது? இருக்கிற தேனை உணவாக சாப்பிடுது. சரி,